சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தகனே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. இன்றைக்கு ஐந்தையில் வந்து இழிவார் இழிகவென்று நின்ற என்ற வரிகளுக்கான சூக்ஷ்மார்த்தங்களை பார்க்கப் போகிறோம். முதலில் ஆச்சாரிய வந்தனம். மதுராந்தகபுரபாக்யம் மஹிதம் ஸ்ரீவீர ராகவாச்சாரியம் மகதாம் சூக்தே ப்ராசாம் மதிதம் சம் ஏமி வத்தாரம். இதனுடைய அர்த்தம், மதுராந்தகம் என்கிற நகரத்தினுடைய பாக்யம் என்னலாம்படி இருந்த திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி மகான்களான பூர்வர்களின் சூக்திக்கு தன்னுடைய புத்தியாலே கடைந்து எடுத்த அர்த்தத்தை உபதேசிப்பவர், அவரை நான் அடைகிறேன் என்று. இது இதுவரை கேட்ட 52 ஸ்லோகங்களிலிருந்தும் மெட்டினால் வேறுபட்டு மாத்ரா சந்தஸில் அமைந்திருக்கிற காரணத்தாலும் பாடத்தின் ஆரம்பங்களிலே மதுரம் மஹிதம் மகதாம் மச்சிதம் என்ற 4 பதங்களிலே 4 பாதங்கள் தொடங்குவதாலே வந்த பாதாத்யனுப்ராசம் கொண்டிருப்பதாலும் அந்த சுவாமியை இந்த ஸ்லோகம் உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸா மம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவ தேவருடைய தயையின் அலைகளை அனுசரிக்கிற கடாட்சங்கள் அடியேனுக்கு ஸ்ரோதாக்களின் காதுகளிலே தேனை பொழிகிறதும் அபீஷ்ட சித்தியை கொடுக்கிற காமதேனு போலே இருக்கிறதுமான சரஸ்வதியை பேச்சை இப்பொழுது தரட்டும். இன்றைய தலைப்பு ஐந்தையில் வந்து இழிவார் இழிகவென்று நின்ற என்பது. இதிலே 2 கருத்துகள், ஐந்தையில் வந்து நின்ற என்று ஒன்று, இழிவார் இழிகவென்று நின்ற என்று ஒன்று. பகவான் திருவஹீந்திரபுர க்ஷேத்திரத்திலே வந்து நிற்கிறான். 2வது, சேவார்த்திகள் எல்லாரும் சேவிக்கும்படி நின்று கொண்டிருக்கிறான். இதில் முதல் பதம் ஐந்தையில் என்றது. ஐந்தை என்ற பதம் அஹீந்திர என்ற சம்ஸ்கிருத பதத்தினுடைய தமிழ் திரிபு. ஆதலால் ஐந்தை என்றவுடன் ஆதிசேஷனை நினைப்பது உச்சிதம். இந்த க்ஷேத்திரம் ஆதிசேஷன் உகந்த க்ஷேத்திரம், அவனுடைய அஹீந்திரன் என்ற பெயரை கொண்ட க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தினுடைய சிறப்பு காரணமாக இங்கே வந்து நிற்கிறானாம் அடியவர்க்கு மெய்யன். ஐந்தைக்கு அப்படி என்ன சிறப்பு என்று கேட்டால் நிறைய சொல்லலாம். அவற்றுள் ஒன்று
இந்த பாசுரத்திலேயே இதற்கு முன் சொன்னது, மொழிவார் மொழிவன மும்மறையாகும் சிறப்பு. இந்த சிறப்புக்கும் மூன்று விதமாக கருத்துகள் சொல்லலாம். இன்னொன்று, இந்த மூன்று தவிர, ஐந்தை என்ற பெயரே தெரிவிக்கிற ஆதிசேஷ சம்பந்த சிறப்பு. இன்னொன்று, பின்வரும் பாசுரத்திலே விளக்கப் போகிற ஔஷதகிரி சிறப்பு. இன்னும் ஒன்று, வந்தவர்கள் அங்கேயே நின்றுவிட நினைக்கும்படியான இயற்கை வளச் சிறப்பு. கடைசியாக ஒன்று, பகவான் விரும்பிய வாசஸ்தலமாக சிறப்பு. இந்த ஏழு சிறப்புகளில் ஒரு சிலவற்றை மட்டும் லேசாக இப்போது கேட்போம். மொழிவார் மொழிவனமும் மறையுமையிந்தை என்பதாலே கூறிய சிறப்பு என்னவென்றால், இந்த ஊரிலே ஏராளமான பேர் வேதம் ஓதிக்கொண்டிருப்பதாலே கிளி முதலிய எல்லா மொழிவார்களும் வேதம் ஓதும்படியான அளவுக்கு வேத சமிருத்தி ஏற்பட்டது என்பது ஒரு கருத்து. இரண்டாவது, இந்த ஊரிலே தன் அடியார்களாக இருப்பவர்கள் எல்லாருமே மெய்யர் ஆகிறார்கள், அவர்களுடைய வாக்குகள் பலிக்கின்றன என்பது இரண்டாவது சிறப்பு. இவ்விரண்டையும் போன வாரம் விளக்கமாக கேட்டோம். இப்போது இதே வரியிலே ஐந்தையின் மூன்றாவது சிறப்பு ஒன்றும் இருப்பதாக கூறுகிறார் வேறொரு மொழிபெயர்ப்பாளர். அது என்னவென்றால், மொழிவார் இங்கே உரையாடுபவர்கள் எப்போதும் வேத சாரத்தையே பேசுகிறார்களாம். அவர்கள் மொழிவன வேத கருத்தாக இருக்கின்றனவாம். மற்ற ஊரிலிருந்து வந்தவர் இந்த திருவேந்திபுரத்துக்காரரை குசல பிரஷ்னம் பண்ணும்போது, சௌக்கியமா, குழந்தை பிறந்திருக்கிறதே, அது ஆரோக்கியமாக இருக்கிறதா, விருந்தாளிகள் வந்திருக்கிறார்களா என்று மற்ற ஊர்க்காரர்கள் வழக்கம் போல விசாரித்தால், இந்த ஊர்க்காரர்கள் பதில் சொல்லும் போது வேத சாரமாக சொல்லுவார்களாம், மொழிவார் மொழிவன மும்மறையாகும் இந்த ஊரிலே. உதாரணமாக இந்த ஊர்க்காரர் என்ன சொல்லுவார், க்ஷேமோ அஸ்துனஹ புத்ரோ ஜாத ஸ்யாத் தேஜ ஏவஸ்மின் பிரம்மவர்ச்சசந்ததாதி என்கிற வார்த்தைகளை சேர்த்து சொல்லலாம். சர்பிஷ்வதாதித்யம் கிரியதே, இது முதலான வேத வாக்கியங்களையும் அந்த வாக்கியத்து அர்த்தங்களையும் கலந்து தங்கள் பதில்களை சொல்வார்களாம். இந்த வேத வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தம் என்றால், க்ஷேமோ அஸ்துனஹ, எங்களுக்கு க்ஷேமம் இருக்கட்டும், புத்ரோ ஜாதஸ்யாத், எவருக்கு குழந்தை பிறந்தாலும் தேஜஸும் பிரம்மவர்த்தப்படும், சர்பிஷ்வதாதித்யம், நெய்யுடன் விருந்தோம்பல் நடைபெறுகிறது என்றெல்லாம் இந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் வருகின்றன. எப்படியானால் மற்ற ஊர்களிலே சங்கீத வல்லுநர்கள் எதற்கெடுத்தாலும் பாடல்களுடைய சாகித்யம் கலந்து பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோமோ, காவிய பிரியர்கள் எதற்கெடுத்தாலும் காவியங்களிலிருந்து மேற்கோள்கள் காட்டி பேசுவதையும் நாம் பார்த்திருக்கிறோமோ, அப்படி போல ஐந்தை என்கிற இந்த ஊரிலே வாழ்பவர்கள் எதற்கெடுத்தாலும் வேத சாரத்தை கலந்து பேசுகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த ஊரிலே வேதம் வேரூன்றி இருக்கிறது. அர்த்தத்தோடு வேதத்தை அனவரதமாக அனுசந்திக்கிற இந்த ஊர் பெரியவர்களுக்கு சம்பாஷணைகளிலெல்லாம் கூட வேத வாக்கியங்கள் வருவது சகஜமாக இருக்கிறது.
மொழிவார் உரையாடுவார் மொழிவன பேசுவன மும்மறை ஆகும் வேத வாக்கியங்களாகும் என்ற பெருமை ஐந்தைக்கு. நாலாவதாக ஆதிசேஷனாலே பெயர் வந்த பெருமை. ஸ்தல புராணத்திலே பார்த்தால் சேஷனும் கருடனுமாக தீர்த்தம் ஏற்படுத்திய வரலாறு இருக்கிறது. சேஷ தீர்த்தமும் இருக்கிறது கோவிலிலே, கருட நதியும் இருக்கிறது கோவிலுக்கு அருகிலே. அதனாலே அகீந்திரபுரம் என்று பெயர் ஏற்பட்டது. அது இப்பொழுது அயிந்தை என்று மறுவிரிக்கிறது, திருவேந்திபுரம் என்று சொல்கிறோம். ஐந்தாவதாக ஔஷத கிரி சிறப்பு. இதை பற்றி பின்வரும் பாடலிலே கேட்கப் போகிறோம். வெவ்வினை தீர் மருந்தொன்று என்று அந்த விடத்திலே விளக்கலாம். ஆறாவதாக வந்து நின்ற என்பதிலே துவனிக்கிற ஒன்று. இவ்வூருக்கு வந்தவர்கள் இங்கேயே நின்று விடுவது வழக்கம். அவ்வளவு வனப்பு இயற்கை வளம் இந்த ஊரிலே. இது பற்றி கலியனுடைய பதிகத்திலே பறக்க பேசியிருக்கிறார். ஆனாலும் இப்போது விரிவு வேண்டாம், அடுத்ததுக்கு போய்விடுவோம். ஏழாவதாக கடைசியிலே சொல்லியே ஆக வேண்டிய பெருமை இந்த ஊருக்கு பகவானுக்கு உகந்த ஸ்தலம் என்பது. இது முக்கிய பெருமை. அதனாலே இங்கே வியாக்கியாதா ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகிறார். அஜாத ஜனசம்பாதே ஹரேரபிமதாஸ்பதே அஹீந்திரநகரே வஸ்தும் ஆகாங்க்ஷீத் வத்ஸரான் பஹூனே. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், ஜன நெருக்கடி இல்லாத பகவானுக்கு அபிமதஸ்தலமான அகீந்திர நகரம் என்கிற திருவேந்திபுரத்திலே வசிப்பதற்கு, பல வருஷங்கள் வாசம் பண்ணுவதற்கு விரும்பினார் என்று. இந்த ஸ்லோகம் எங்கே இருக்கிறது என்று தேடினால் வேதம் ாச்சாரிய விஜய சம்பு என்று ஒரு காவியம் இருக்கிறது. அந்த காவியத்திலே சுவாமி தேசிகன் ஐந்தை நகரிலே சிறகாலம் வசிப்பதற்கு ஏன் விரும்பினார் என்பதை சொல்லுகிற ஸ்லோகம் இது. அவருக்கு விருப்பம் ஏற்பட்டது எதனால் என்றால் இரண்டு காரணங்கள் சொல்கிறார். அது ஜன நெருக்கடி இல்லாத ஏகாந்த ஸ்தலமாகவும் ஹரிக்கு உகந்த வாசஸ்தானமாகவும் இருப்பதுதான் காரணங்கள் என்கிறது இந்த ஸ்லோகம். அதே காவியத்திலே இந்த ஸ்லோகத்துக்கு முன்னால் ஒரு சிறிய கத்திய பாகம் இருக்கிறது. சம்பு காவியம் என்றால் கத்தியமும் பத்தியமும் கலந்திருக்கும். அந்த கத்திய பாகத்திலே திருவேந்திபுரத்தினுடைய பெருமையை விளக்குகிறார் அந்த கவி. ஏகாந்த சீல விபுத ஜன மனோஹரிணவசீகரணவாகுரம் தேவநாயக சேவநாபததஜல கன்யகாகமன விபூஷண புஜக பிருங்க ங்கராஜதரங்கிணி பயோஜ வன பவன பரிமளித பரிசராதிக நிஜ தபோ மகிம சமாஷ்ட தத்ததபீஷ்ட தேவதா நித்யான லப்த
மனீஷித மனீஷி பரிபுருட பாபத்யமான கனதௌஷதகிரீந்திரதரீம் அஹீந்திரபுரீமயாசீதி. வேதாந்தாச்சாரிய விஜயசம்பு என்கிற கிரந்தத்திலே இந்த வரிகள் திருவைந்தையனுடைய பெருமைகளை விவரிக்கிற வரிகள். கத்திய ரூபத்திலே இருப்பதாலே ஸ்ராவியமாக கேட்டோம். அந்த ஊரிலே பெருமைக்கு மூன்று காரணங்கள் சொல்கிறார் இந்த கத்திய பாகத்திலே. முதல் காரணம், ஏகாந்தசீல விபுத ஜனர்கள். தனிமையை விரும்புகிற பண்டிதர்கள், அதாவது அங்கு வாழ்பவர்களுடைய மகிமையாலே பாண்டித்யத்தாலே ஊருக்கு ஏற்பட்ட பெருமையை முற்பதத்தாலே சொல்கிறார். அதுதான் இங்கே மொழிவார் மொழிவன மும்மறையாகும் பெருமை. இரண்டாவது பதத்தாலே கருட நதி முதலிய இயற்கை வனப்பாலே ஊருக்கு வந்த பெருமையை சொல்கிறார். ஆனால் அதையும் தேவநாயக சேவனாபத என்று பெருமாளுடைய சம்பந்தத்தோடு சேர்த்து பேசுகிறார். மூன்றாவதிலே தபஸ்விகள் தேவதைகள் ஸ்தோத்திரங்கள் ஔஷதகிரி இவற்றாலே ஏற்பட்ட பெருமை. இவ்வாறாக மூன்று பெருமைகளை இந்த கத்திய பாகத்திலே சொல்கிறார் கவி. இதுவரை நாம் அயிந்தையின் பெருமைகளை பார்த்தோமே, இன்றைய விஷயத்திலே முக்கியமான முதல் விஷயம் அயிந்தையின் பெருமை என்பது. அதை இவ்வாறு சுருக்கலாம். அயிந்தைக்கு ஐந்தாறு ஏற்றங்கள். ஒன்று, கிளி முதலிய மொழிவாரெல்லாம் மறையை மொழியும் அளவுக்கு வேத சமர்த்தி கொண்ட ஊர் என்பது. இரண்டாவது, ஊரார் பேச்செல்லாம் பலிக்கும் என்ற பெருமை பெற்ற ஊர் என்பது. மூன்றாவது, உரையாடல்களில் கூட வேத சாரத்தையே பேசுகிறவர்கள் வாழ்கிற ஊர் என்பது. நாலாவது, ஆதிசேஷன் பெயர் ஊர் பெயரிலே வரும்படி சேஷனும் கருடனும் தீர்த்தம் ஏற்படுத்திய ஊர் என்பது. ஐந்தாவது, அயிந்தையிலே வந்தவர்கள் அங்கேயே நின்றுவிடும்படி இயற்கை வளம் நிறைந்த ஊர் என்பது. ஆறாவது, பகவான் தன்னுடைய வாசஸ்தலமாக உகந்த ஊர் என்பது. நான் முதலில் சொன்ன ஏழிலே இந்த ஆறையும் சிறிதாக விளக்கிக் கொண்டோம். இதுவரை ஐந்தையின் பெருமைகளை பார்த்தோம். இப்போது அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஐந்தையில் வந்து நின்ற, அடுத்தது வந்து நின்ற என்ற பதம். வந்து நின்ற என்னுமிடத்திலே அர்ச்சாவதார மேன்மையை அனுசந்திக்க வேண்டும் என்கிறார்கள் வியாக்கியாதாக்கள். அர்ச்சாவதாரம் என்றால் ஆங்காங்கே திருக்கோயில்களிலே குடிகொண்டுள்ள பகவத் அவதாரம். வந்து நின்ற என்பதாலே கோவில் மூர்த்திகளை குறிப்பிடுவது எப்படி என்றால், பகவானுக்கு எத்தனையோ மூர்த்திகள் எத்தனையோ அவதாரங்கள் இருக்கின்றன. அடுத்த பாசுரத்திலே மழையில் எழுந்த மொக்குள் போல் வையம் என்று ஆரம்பிக்கிற அடுத்த பாசுரத்திலே பகவானுடைய பல வகைகளில் இருக்கிற அவதாரங்களை பற்றி பேசப்போகிறார். அவற்றை வகைப்படுத்தி காட்டப்போகிறார். அந்த மூர்த்திகளிலே சில வராமல் நின்றவை, சில வந்தும் நிற்காதவை,
சில வந்து நிற்பவை என்று மூன்று வகையை இந்த பாசுரத்திலே பார்க்கலாம். வராமல் நின்றவை, வந்தும் நிற்காதவை, வந்து நிற்பவை என்று மூன்று. அவற்றுக்கிடையே இருக்கும் வாசியை அனுபவிப்பதற்கு இது நல்ல வழி. உதாரணமாக பரமபதத்திலே இருக்கிற திவ்ய மங்களா விக்கிரகம் நிற்பதானாலும் வந்து நிற்பது கிடையாது, வெளியே வராமல் தன் மூலஸ்தானத்திலேயே இருப்பது. ராமர் கிருஷ்ணர் முதலிய அவதாரங்கள், இவற்றை விபாவதாரங்கள் என்று சொல்வது வழக்கம். அவை வந்தவை, அயோத்திக்கு வந்தவை, மதுரைக்கு வந்தவை, ஆயினும் நிற்காதவை, வந்து போய்விட்டன, இப்போது கிடையாது. ஒன்று வராமல் நிற்பது, இன்னும் சில வந்து நிற்காதவை. இவற்றுக்கெல்லாம் மாறாக திவ்ய தேசங்களிலே கோவில்களிலே மூர்த்திகளிலே பகவான் பண்ணுகிற அர்ச்சாவதாரம் இருக்கிறதே, இது வந்து நின்ற அவதாரம். ஐந்தையில் வந்து நின்ற என்ற பதங்களிலே இத்தகைய அர்ச்சாவதாரத்தினுடைய சிறப்பை கூறுகிறார். இவ்வாறு சொல்கிறார்கள் வியாக்கியாதாக்கள். இதோ ஒரு வியாக்கியானத்து வரி. பரமபதநாதன் ஷீராப்தினாதன் என்னும் இவர்களை போல் ஆசிரிதர்கள் தானிருக்குமிடம் தேடி வருவதன்றிக்கே அவர்கள் இருக்குமிடத்தை தேடி தான் வந்து என்றாகவுமா. இத்திஹாச புராணங்களிலே நாம் பார்க்கிறோம், பிரம்மாதி தேவதைகளுக்கு ஏதாவது பகவானிடத்திலே காரியமாக வேண்டுமென்றால் அவர்கள் சிரமப்பட்டு பார்க்கடலுக்கு போய் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், அவன் அவர்களுடைய சிரமத்தை தீர்த்து கொடுப்பான் என்று. ஷீராப்தினாசன் வராமலே அங்கே படுத்துக் கொண்டிருப்பவன், ஆசிரிதர்கள்தான் அவன் இருக்கும் இடத்தை தேடி போக வேண்டும். ஆனால் திருவஹீந்திரபுரத்து தேவநாதன் உள்பட கோவில்களிலே அர்ச்சாமூர்த்திகளாக இருக்கிற பகவத் அவதாரங்கள் ஆசிரிதர்கள் இருக்கும் இடத்தை தேடி தான் வந்து நிற்பனை. அவனை பார்ப்பதற்கு நாம் அவன் இருக்கும் இடம் போவது முறைமை. ஆனாலும் அவன் தன்னுடைய குண விசேஷங்களாலே உந்தப்பட்டவனாய் அவனுடைய சௌலபியம் சௌசீல்யம் காருண்யம் வாத்சல்யம் முதலிய குணங்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தாலே நாம் இருக்கும் இடத்தை தேடி வந்திருக்கிறான். அயந்தையில் வந்தது மாத்திரமில்ல, நானே உங்கள் அருகில் வந்துவிட்டேன், இழிவார் இழிக என்கிறான். அவன் நம்மை கூப்பிடுகிறான், நமக்கு சிரமத்தை குறைக்கிறான். அரசாங்கமானது கிராமங்களிலே கிளை அலுவலகங்களை அமைத்து கொண்டு மக்களுக்கு உதவ முன்வருவது போலே அவன் கிராமங்கள் உள்பட எல்லா இடங்களிலும் கோவில்களிலே குடிகொண்டிருக்கிறான். சர்வசமாஸ்ரயணீயத்வாய பூமாவவதீர்யாவதீர்ய என்று கொண்டாடப்பட்ட விபவாவதாரமும் காலத்தினால் பிற்பட்டவருக்கு உதவாமையை நினைத்து காலதேச விப்ரகர்ஷம் இல்லாமல் அர்ச்சாவதாரம் கொண்டிருக்கை பூமியில் உள்ளாரும் பிற்பட்டுள்ளாருமாக எல்லாரும் ஆஸ்ரயிக்க வேண்டும் என்ற திருவுள்ளத்தினாலே என்றபடி. கேட்லோ சுவாமி வியாக்கியானம். விபவாவதாரத்துக்கும் இதே நோக்குதான். விபவாவதாரம் என்று பெயர் மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்களுக்கு. தசாவதாரங்கள் தவிர இன்னும் எத்தனையோ அவதாரங்களும் விபவாவதாரங்கள் உண்டு. அவற்றின் நோக்கமும் இதேதான்,
சர்வசமாஸ்ரயணீயத்வாய இழிவார் இழிகவென்று. இரண்டும் ஒன்றே, நோக்கம் ஒன்றானாலும் கால தேச விப்ரகர்ஷம் என்ற வேறொரு வேற்றுமை இருக்கிறது விபவாவதாரங்களுக்கும் அர்ச்சாவதாரங்களுக்கும். நாம் இப்போது வாமனனையோ நரசிம்மனையோ நேரில் சேவிக்க முடியுமோ? முடியாது. காலமும் வேறு தேசமும் வேறு. ஆனால் அவர்களே நம்மூர் கோயிலிலே அர்ச்சாரூபமாக குடிகொண்ட போது நமக்கு இந்த சேவை எளிதாகிறது, சுலபமாகிறது. அயிந்தையில் வந்து நின்ற என்ற பதங்களிலே இப்படி நமக்கு எளிதாகும்படி தானே இறங்கி வந்த அவதாரம் என்றாலே இறங்கி வந்தல் வருதல் என்றுதான் அர்த்தம். அந்த அர்த்தத்தை அனுசந்திக்க வேண்டும் என்கிறார். பூமியில் உள்ளாரும் பிற்பட்டுள்ளாருமாக எல்லாரும் ஆசிரியிக்க வேண்டும். அதற்காக கோவில்களிலே அவதாரம். இன்னொரு வியாக்கியாதாவனுடைய வாக்கியம், சகல சமாஸ்ரயணீயத்வாய சர்வாதிகாரமான அர்ச்சாவதாரமாய். காலதேச சாமீபியம் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தகுதி, சர்வ அதிகாரம், எல்லாருக்கும் தகுதி உண்டு என்ற இன்னொரு பெருமையும் இருக்கிறது அர்ச்சாவதாரத்துக்கு என்கிறது இந்த வரி. இரண்டு உரையாசிரியர்களும் வந்து என்பதற்கு நாம் அர்ச்சை திருமேனியில் ஆவாகனம் பண்ணிய போது அங்கு வந்து ஆவிர்பவித்து என்ற அர்த்தத்தை நினைக்க சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததான மூன்றாம் அக்ஷரத்திலே இந்த வார்த்தையை நாம் மேலும் நன்றாக புரிந்து கொள்ளப் போகிறோம். அதனால் இப்போது இதை சுருக்கமாக காட்டியதோடு நிறுத்திக் கொள்வோம். இப்போது மூன்றாவது விஷயத்துக்கு போவோம். மும்மறை ஆகம் என்றால் வேதங்களின் தாத்பரியமான வஸ்து என்ற அர்த்தத்தை போன வாரமே பார்த்தோம். இதனாலே பகவானுடைய பரத்வம், மேன்மை சொல்லப்பட்டது. இதற்கு மாறாக அயிந்தையில் வந்து என்றதாலே அவனுடைய எளிமை, சௌலபியம் சொல்லப்படுகிறது. இப்படி பரத்வத்தையும் சௌலபியத்தையும், அதாவது மேன்மையையும் எளிமையையும் பக்கத்தில் பக்கத்தில் சொல்லுகிறார் என்பது நமது இன்றைய அனுபவத்திலே மூன்றாவதான விஷயம். இதோ வியாக்கியான வரிகள். இப்படி சர்வோத்கிருஷ்டமாய் வேதத்தினாலேயே அறியப்படக்கூடியதாய் என்கிறபடியே ஓலைப்புறத்திலேயே கேட்டு போகும்படியான வஸ்து என்றபடி இப்படி பரத்வத்தை நிரூபித்து மேலே உபனிஷதர்த்தமுலூகலே நிபத்தம் என்கிறபடியே விளங்கும் சௌலபியத்தை நிரூபித்தருளுகிறார் ஐந்தையில் வந்து என்று. இதனுடைய அர்த்தம், மொழிவார் மொழிவனமும் மறையாகும் என்ற சொற்கோவையிலே தெரிவித்தது பகவானுடைய சர்வோத்கர்ஷம், வேறு யாருக்கும் இல்லாதபடி வேதங்கள் மொத்தம் இவனையே பிரதிபாதிக்கும் என்ற தனிப்பெருமை.
இன்னொரு விதமாக பார்த்தால், வேதம் தவிர வேறு ஏதாலும் அறியப்பட முடியாத அருமை என்கிற சர்வோத்கர்ஷமும் பகவானுக்கு இருக்கிறது. இதை அச்சுத சதகம் பிராகிருத பாஷையிலே ஆயமமே தபமானோ என்று தெரிவிக்கிறது. அது பகவான் அகீந்திரியமான வஸ்து, நம்முடைய இந்திரியங்களுக்கு புலப்படாது, கண்ணால் பார்க்கவோ காதால் கேட்கவோ நம்மால் முடியாது. வேதம் என்கிற ஒரே பிரமாணத்தால் மட்டுமே பரம்பொருளை அறிய முடியும். இது மும்மறையாகம் என்ற சொல்லின் தாத்பரியம். இதனாலே பகவானுடைய பரத்வம் பேசப்பட்டது. ஓலைப்புறத்திலேயே கேட்டு என்கிறாரே வியாக்கியாதா, ஆனால் தேசிகன் மொழிவார் மொழிவன என்று வேதத்தை ஓலையில் எழுதாமல் மொழிவது மட்டும் பண்ண வேண்டும் என்கிறாரே என்றால், ஆகமம் என்பது வேதத்தை மட்டும் குறிக்காது, பாஞ்சராத்திர ஆகமம் முதலியவற்றையும் குறிக்கும். அவை வேதங்களுக்கு உபபிரம்மணங்களாக வேதார்த்தங்களை சொல்ல வந்தவை, அவற்றை ஓலைப்புறத்தில் எழுதலாம். அப்படி வேதங்களாலும் வேதோபிரம்மணங்களாலும் மட்டுமே பரம்பொருளை அறிய முடியும். ஆகையாலே ஓலைப்புறத்திலேயே என்பதற்கும் மொழிவார் மொழிவன என்பதற்கும் விரோதம் கிடையாது. இந்த பரத்வ நிரூபணமான கையோடு அதற்கு எதிர்த்தால் சௌலபிய நிரூபணம் பண்ணுகிறார். அயிந்தையில் வந்து என்றதாலே உபனிஷத்தின் உரை பொருளானது உரலிலே கட்டப்பட்டது என்று மோனை அழகோடு, உபனிஷத்தின் உரை பொருளானது உரலிலே கட்டப்பட்டது என்று ஒரு மூதிரை உண்டு. அதன்படி பரத்வம் பற்றி உயர்ந்த வஸ்துவே எளிமையும் பெற்றிருக்கிறது என்ற சிறப்பு. இது இந்த வியாக்கியான வரிகளினுடைய அர்த்தம். இதை மேலும் புரிந்து கொள்வதற்காக நாம் இரண்டு கேள்விகளை நமக்கு முன் வைத்துக் கொள்கிறோம். ஒன்று, மும்மறையாக மும்மறையாகம் வேத தாத்பரியம் என்றதாலே பரத்வம் பேசப்பட்டதாகுமா என்பது ஒன்று. இரண்டு, பரத்வத்தை பேசிய கையோடு சௌலபியத்தை பேசுவது யுக்தமா என்று. முதலாவது, திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியிலே பதிலளிக்கிறார். வேத வேத்யன் என்றால் அது பரத்வத்தை காண்பிக்கும் என்று. பன்னுதான் முறை பல் பொருளாகிய பரமன் என்று அவருடைய பாசுரம். வேதத்தின் பொருள் என்று சொன்னாலே அவனுடைய பரத்வத்தை கூறியதாயிற்று. சாஸ்திரயோனித்வாத் என்கிற பிரம்மசூத்திரம் தெரிவித்த உயர்வு இது. அடுத்து, பரத்வத்தை கூறிய பின் எளிமையை கூறினால், அப்படி கூறினால்தான் அந்த எளிமை ரச சுவையாகும், சுவைக்கும். பரத்வம் இல்லாதவனுடைய எளிமை சுவைக்காது. இதனாலே ஆழ்வார்களும் பரத்வத்தையும் எளிமையையும் இணைத்து பேசி காட்டுவது வழக்கம். பத்துடை
திருவாய்மொழியிலே நம்மாழ்வார், மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெரலடிகள் என்று பரத்வத்தை கூறிய கையோடு, மத்துரு கடை வெண்ணை களவி நிலுரலிடையா புண்டு எத்திரம் உரலினோடிணைந்திருந்தேங்கிய வெளிவே என்ற திருவாய்மொழி பாசுரத்திலே இதை காண்கிறோம். மகாலட்சுமி கூட வருட விரும்புகிற திருமேனியுடைய பெரியவன் என்றோ யசோதா குமாரனாகி வெண்ணை திருடி உரலிலே கட்டுண்டு நின்றான் என்று மேன்மையையும் எளிவையும் சேர்த்து நினைத்த பிறகு நம்மாழ்வார் மூர்ச்சித்தே போய்விட்டாராம். சில மாசங்கள் கழித்துத்தான் மூர்ச்சை தெளிந்து அடுத்த பாசுரத்தை பாடினாராம். எத்திரம் எத்திரம் இணைந்திருந்து ஏங்கிய வெளிவே சொல்லிக்கொண்டே அவர் மூர்ச்சையாக மயங்கி விட்டார். இதே மாதிரிதான் திருமங்கை ஆழ்வாரும் பரத்வத்தையும் சௌலபியத்தையும் சேர்த்து சேர்த்து பாடுவார். உலகேழாண்டான் அவன் கண்மி நின்று ஆட்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தானே. சப்தலோக நாயகனான தேவநாதன் என்கிற பர தத்துவம் கோபி வசம்வதமாய் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்திலே வந்து ஆட்சியரிடம் அகப்பட்டு அடிபட்டு நின்றது என்கிறார். மண்கொள்ள வஞ்சித்து ஒரு மான் குரலாய் அளந்திட்டவன் கண்மின் என்கிறார். உலகையெல்லாம் தன்னுடைய திருவடியாலே அளந்து தன் பரத்வத்தை பலருக்கும் காட்டியவன் தான் தன் எளிமையையும் வேறோர் அவதானத்திலே காட்டினானே என்று சேர்த்து பேசுகிறார். பதிகம் மொத்தம் இதையே பேசுகிறார். கலியன் பரத்துவம் சௌலபியம் கலந்து வந்ததை தந்தை தலை கழலத்து ஒன்றி போய் ஆய்ப்பாடி நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் காணேடி என்று முதலில் எளிமை. தந்தை வாசுதேவன், தலை அவனுக்கு சிறையிலே போட்டிருக்கிற விலங்கு, அது கழலும்படியாக அவதரித்தான் கிருஷ்ணன். ஆனால் பிறகு ஆய்ப்பாடிக்கு வந்து நந்தன் குலத்துக்கு மதலையாக குழந்தையாக வளர்ந்தான். இது அவனுடைய சௌலபியம். இந்த சௌலபியத்தை சொன்ன பிறகு நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் நான் முகர்க்கு தந்தை காந்தை பெருமான் கான் சாழலே என்று அடுத்த வாக்கியத்திலேயே மேன்மை. மேன்மையும் எளிமையும் பக்கத்தில் பக்கத்தில் காட்டினால் அது நம் நெஞ்சை தொடுகிறது. நந்தகுமாரன் என்ற எளிமை, நான் முகர்க்கும் தந்தை என்ற பரத்வம், இரண்டும் ஒருவனுக்கே. சாயல் பதிகம் மொத்தம் இப்படிதான். பெரிய திருமொழியிலே தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டானாகிலும் போத நீர் வையகமுன்னுண்டுமிழ்ந்தான் சாழலே. பாண்டவ தூதனாகிய எளிமை, அவர்களுடைய ஏற்று பேச்சுகளுக்கு ஆளாகினாலன்றோ அவர்களுக்கு தூதனாக முடியும். இது எளிமை. உலகை உண்டு உமிழ்ந்தவன் என்ற மேன்மை, எளிமையும் மேன்மையும் ஒருங்கே கொண்டவன் அவன் என்கிறார். தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டானாகிலும் ஓத நீர் வையகம் முன்னுண்டு மிழ்ந்தான் சாழலே என்று. அதுபோல இன்னும் ஒன்று, வண்தாரான் வேள்வியில் மண்ணிறந்தானாகிலும் விண்டேழுலகுக்கும் மிக்கான் கான் சாழலே என்று. பலி சக்கரவர்த்தியினுடைய யாகத்திலே போய் பிச்சை எடுத்த கீழ்மையை
அவன் தன் எளிமை காரணமாக ஏற்றுக்கொண்டாலும் கூட அவன் ஏழு லோகங்களுக்கும் மிக்கவன் ஆயிற்றே. தனக்கே உரிய பொருளை அல்லவா யாசிப்பது போல நடித்தான். கண்ணி குறுங்க ஏற்றால் கட்டும் தானாகிலும் எண்ணற்கரியின் இமையோர்க்கும் சாழலே. தேவதைகளாலும் எண்ணி தக்க முடியாமல் நிவர்த்தந்தே என்னும்படி வாங்மன அகோச்சரனாயிருப்பவன் என்றோ கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்டவன். காணமரும் கல்லதர் போய் காடுரைந்த பொன்னடிக்கள் அவர்த்தம் சென்னி மலர் கண்டாயிஷாழலே. கல்லும் முள்ளுமான காட்டு வழியிலே ராமாவதாரத்திலே நடந்த அந்த எளியவனுடைய திருவடிகள் உண்மையில் வானவர்க்கும் தலையில் சூடத்தக்க திருவடிகளாயிற்றே. ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வாமனாவதாரம் ஒவ்வொன்றிலும் காட்டிய எளிமையாலே நாம் ஏமாந்து விடாமல் அவனுடைய மேன்மையையும் மறக்காதிருக்க வேண்டும். இதே நீதிதான் இங்கே மும்மணி கோவையிலும். மும்மறையாகம் அயிந்தையில் வந்து என்பதாலே பரத்வம் உள்ளே சௌலபியம் காத்தினான் என்றபடி இந்த சேர்க்கையை அனுபவிக்க வேண்டும். இதுவரை மூன்று கருத்துக்களை கேட்டோம். மூன்றாவது பரத்வ சௌலபிய சங்கமம். நாலாவதாக ஒன்றிப்பொழுது தேசிகனுடைய குமாரர் நயினாராச்சாரியர், குமார வரதாச்சாரியர் அவர் பொதுவாக நமக்கு காட்டித்தந்த கருத்து ஒன்று இந்த இடத்திலே குறிப்பாக பொருந்துவதை அனுபவிக்கப் போகிறோம். வாழித்திருநாமத்திலே குமார வரதாரியர் கூறுகிறார், கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே என்று. அந்த பொது கருத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், தேசிக சூக்திகள் கலியனுரை கருத்துகள் குடிகொண்டு இருக்குமாம். அப்படியானால் இப்பொழுது ஒரு தேசிக சூக்தி தாற்பயம் இருக்கிறதே, மும்மறையாக மயிந்தையில் வந்து நின்ற என்று. அதுக்கு என்ன அர்த்தம், வேத பிரதிபாத்தியன் திருவேந்திபுரம் வந்தான் என்கிற இந்த கருத்து கூட கலியன் உரையிலே இருக்குமோ என்று பார்த்தால் நாம் எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே நமக்கு நல்ல விடை கிடைக்கிறது. இதோ கலியனுடைய பாடல், மின்னும் செய்ய வழுரை தரு திருமார்பம் பண்ணு நாள் வரை பல் பொருளாகிய பரன் இடம் வரை சாசல் பின்னுமாதவி பந்தலில் பெடைவர பிணிய விழ்கமல தென்னவென்றிவண்டு இந்நிசை முதல் தரு திருவயிந்திரபுரமே. முதலிலே இந்த பாடலுடைய அர்த்தத்தை பார்ப்போம். பிறகு மும்மணி கோவையிலே இதே விஷயங்கள் எப்படி பேசப்பட்டிருக்கின்றன என்று பார்ப்போம். இந்த பாடலிலே நாலு விஷயங்கள் ஒரு வரிசையிலே கூறப்பட்டிருக்கின்றன. முதலிலே மின்னும் ஆழியங்கையவன், அவன் கையிலே சக்கரம் மின்னுகிறது, அவன் சக்கரபாணி, அவன் சக்கரத்தை கையில் ஏந்தியவன் என்பது முதல் விஷயம். இரண்டாவது, செய்யவள் உரை தரு திருமாசுபன்,
பக்ஷஸ்தலத்திலே லக்ஷ்மியை கொண்டவன் என்பது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, பன்னுநாள் மறை பல் பொருள், நான்மறையின் பொருளாக நிற்பவன் என்பது மூன்றாவது விஷயம். அதற்கடுத்தது, அவனிடம் வரை சாசல் திருவயந்திரபுரமே, அவனுடைய இடம் எது என்று கேட்டால் திருவேந்திபுரம் என்பது நாலாவது விஷயம். இப்போது மும்மணி கோவையிலும் இதே விஷயங்கள் இருக்கின்றன. செய்ய திருமாமகள் என்றும் சேரும் திருமார்பன் என்று இரண்டாம் பாசுரத்திலே கலியன் சொன்ன இரண்டாம் கருத்து. மொழிவன மும்மறையாகம் என்ற இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் சொன்ன மூன்றாவது கருத்து. ஐந்தையில் வந்து நின்ற என்ற வரியிலே திருமங்கையாழ்வார் சொன்ன மூன்றாவது கருத்து. இப்படி ஒப்பிட்டு பார்த்தால் நாலு விஷயங்களிலே முதலாவது தவிர மற்ற மூன்றும் திருமங்கையாழ்வார் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதே விஷயங்கள் தான் மும்மணி கோவையிலும் இருக்கின்றன. விஷயங்கள் ஒன்றாயிருப்பது மட்டுமில்லை, அந்த வரிசை கிரமமும் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் முதலாவது விஷயம் மட்டும் சற்று மாறி இருக்கிறதா என்ன? முதலாவது திருமங்கையாழ்வார் சொல்வது சக்கரபாணி என்பது, ஆனால் அதற்கு பதிலாக சுவாமி தேசிகன் மும்மணி கோவையில் கூறியிருப்பது அடியவர்க்கு மெய்யன் என்பது. அடியவர்க்கு மெய்யன் என்பதும் சக்கரபாணி என்பதும் ஒரே விற்காந்தத்தை தான் ஞாபகப்படுத்துகின்றன. பீஷ்மருடைய வாக்குறுதியை மெய்ப்பிப்பதற்காக கையில் சக்கரத்தை ஏந்தி ஓடி வந்த கதை இருக்கிறதே, அதன்படி பார்த்தால் ஆழியங்கையவன் என்ற சொன்ன இடத்திலே தேசிகன் அடியவர்க்கு மெய்யன் என்று அருளியது ஏக விருத்தாந்த ஸ்மாரகம், ஒரே கதையை நினைவுறுத்துவது என்று இருப்பதாலே அது கூட பொருந்துகிறது. அப்படியானால் கலியன் என்கிற திருமங்கையாழ்வார் என்கிற பரகாலன் என்கிற கடைசி ஆழ்வார் கூறிய அதே நாலு கருத்துக்களை அதே வரிசையிலே சுவாமி தேசிகனும் கூறியிருக்கிறார் மும்மணி கோவையிலே என்பதை கவனிக்கும் போது இது தெரியாமல் அமைந்து விட்டதாக இருக்க முடியாது என்பது நிச்சயமாகிறது. தெரியாமல் அமைந்தால் ஏதோ ஒன்றோ இரண்டோ அமையலாம், ஆனால் நாலு விஷயங்களும் இதே வரிசை கிரமத்திலே இரண்டிலும் ஒரே மாதிரியாக அமைந்தது என்பது அவர் குடிகொண்ட கருத்து உடையவராய் இருப்பதால் தான். விஷயங்கள் மட்டுமல்ல பதங்கள் ஒரே மாதிரி இருப்பதையும் பார்க்கிறோம். என்ற ஆழ்வார் பாசுரத்துக்கு பதில் செய்ய திருமாமகள் என்றும் சேரும் திருமார்பில் என்று மும்மணி கோவை. செய்யவள் இங்க செய்ய திருமாமகள், உரை தரு இங்க என்றும் சேரும், திருமார்பன் இங்க திருமார்பில், அதே பதங்கள். பன்னுநாள் மறை என்பதற்கு பதில் மொழிவனமும் மறை என்று, பன்னு என்றாலும் மொழிவன என்றாலும் ஒரே அர்த்தம்தான். பல் பொருள் என்பதற்கு பதில் ஆகம், ஆகம் என்றாலும் பொருள் என்றாலும் ஒரே அர்த்தம்தான், தாத்பரியம் என்ற அர்த்தம். திருவயந்திரபுரமே என்பதற்கு பதில் ஐந்தை என்று இங்கே மும்மணி கோவையில் இத்தனை பதங்கள் பொருந்தி இருப்பதாலே நிச்சயமாக கலியனின் பாசுரத்தை துணை கொண்டுதான் தேசிகனின் பாசுரத்துக்கு நாம் உரை தர வேண்டும். அதனால்தான் வியாக்கியாதாக்களும் பரத்வ சௌலபிய சேர்க்கை முதலியவற்றை பெரிய திருமொழி பதிகத்தில் இருந்து புரிந்து கொண்டு இங்கே அதை அர்த்தமாக சொல்லுகிறார்கள். இந்த பாசுரம் கலியனுடைய பாசுரம் நாம் கூறியது பின்பாதி மொத்தம் திருவகேந்திரபுரத்தினுடைய இயற்கை அழகு பற்றி இருப்பதை பார்க்கிறோம். அவன் அயந்தையில் வந்து நின்றதற்கு இன்னொரு காரணமும் கூறுவார் போல இருக்கிறது. இதுவரை நாம் நாலு கருத்துக்களை புரிந்து கொண்டோம். ஒன்று அயந்தையின் பெருமை,
இரண்டு அர்ச்சாவதாரத்தினுடைய சிறப்பு, மூன்றாவது பரத்வமும் சௌலபியமும் சேர்த்து கூறப்படுவது, நாலாவது கலியனுரை குடிகொண்ட கருத்து என்பது. இந்த நாளையும் தனித்தனியாக மட்டும் புரிந்து கொண்டால் போதாதாம், அவை ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவையாம். இதோ வியாக்கியானத்து வரி, பகவானுடைய இத்தனை சௌலபியமும் சபலமாவது இந்த க்ஷேத்திரத்தின் மகிமையாலே. க்ஷேத்திர மகிமை என்பது முதலாவது கருத்து, சௌலபிய காஷ்டை என்றது மூணாவது கருத்து. இந்த இரண்டையும் எப்படி முடிச்சு போட்டு விட்டார் பார்த்தீர்களா? அவர் திருவேந்திபுரம் தவிர வேறு ஊரிலே போய் தன்னுடைய எளிமையை காண்பித்தாலும் சீந்துவார் இல்லாமல் முயற்சி வீணாக போயிருக்கலாமே. மொழிவார் மொழிவனமும் மறையாகும் ஐந்தையிலே அவர் வந்ததால் அல்லவா அவருடைய காரியத்துக்கு பலன் கிடைத்தது என்று கேட்கிறார் இந்த வியாக்கியாதா. முதல் கருத்தை சொல்லும் பொழுது வந்து என்றால் ஆவிர்பவித்து என்று அர்த்தம். வியாக்கியானம் என்ன சொல்கிறது? வந்து ஆவிர்பவித்து சகல மனுஜன விஷதாங்கிறது வியாக்கியானம். என்ன அர்த்தம்? சகல எல்லா மனுஜ மனிதர்களுடைய நயன கண்களுக்கு விஷய புலப்படும்படி. இது பகவத் ராமானுஜருடைய சூக்தி. எது சகல மனுஜன விஷயதாங்கதா என்கிற சூக்தி பகவத் ராமானுஜருடையது. இதிலே முன்னான்கு பன்னிரண்டு குறிலெழுத்துகள் ஹ்ரஸ்வாட்சரங்கள் சேர்ந்து வந்திருக்கின்றன. ச க ல ம நு ஜ என்று பன்னெண்டு. அந்த காரணத்தோ என்னமோ நிறைய பேரை கவர்ந்திருக்கிறது இந்த வாக்கியம் ச க ல ம நு ஜன்ன ஜன்ன விஷய என்பது. நாலு பதங்களும், சகல என்கிற பதம், மனுஜா என்கிற பதம், நயனா என்கிற பதம், விஷயா என்கிற பதம், நாலு பதங்களும் தமிழிலும் வழக்காற்றில் இருப்பது கூட காரணமாயிருக்கலாம். மனுஜா என்பதற்கு பதில் மனுஷா என்று சொல்கிறோம் தமிழிலே. சகல மனுஜ நயனா விஷய இது தமிழிலும் நாம் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அது கூட காரணமாயிருக்கலாம் நம்மையும் இது கவர்வதற்கு. சகல மனுஜ நயன விஷயா என்கிற வார்த்தையை திருவாராயிரப்படி முதலிய கிரந்தங்களிலே பின்புள்ளாரும் அப்படியே உபயோகப்படுத்துகிறார்கள். பாஷ்யகார் சூத்தியிலே இருப்பதையே இந்த பன்னெண்டு எழுத்து பதக்கோவை இதே மாதிரி ஆளப்பட்டிருப்பதை நாம் கேட்கிறோம். வந்து என்பதற்கு சகல மனுஜ நயன விஷயமாய் வந்து என்று அர்த்தத்தை மனசில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார் இந்த உரையாசிரியர். வந்து என்பதற்கு மூலஸ்தானமான பரமபதத்திலிருந்து அஸ்மத் ஸ்தானமான பூலோகத்து திருவேகேந்திரபுரத்துக்கு எழுந்தருளி என்று முதல் அர்த்தம். இரண்டாவது ஆஸ்ரயன் தனது குணாதிக்கம் காரணமாக ஆசிரயிப்பாருடைய இடத்தை தேடி வந்து என்பது இரண்டாம் கருத்து. இந்த இரண்டுக்கு பிறகு வந்து என்பதிலே மூன்றாவது கருத்தொன்றை விளக்குகிறார் வியாக்கியாதா. ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஒரு ஸ்லோகம் ஆரண்ய காண்டத்திலே, பிரசீதந்து பவந்தோ மே ஹ்ரீரேஷாஹி மமாதுலா யதீத்ருஷைரஹம் விப்ரைஹி உபஸ்தேயைருபஸ்தித்தஹ என்று ராமனுடைய திருவாக்கு. தண்டகாரண்யத்து தபஸ்விகளிடம் ராமன் பேசிய வாக்கு.
இதே மேற்கோள் காண்பித்து வியாக்கியான பங்கி தொடர்கிறது. இன்றி ஒரு சமயத்தில் ஆசிரிதர்கள் தன்னை தேடி வருவதை பற்றி தான் லஜ்ஜிக்கும்படி நேர்ந்ததை திருவுள்ளம் பற்றி இனி சாவதானமாயிருக்க வேண்டுமென்று தான் முன்னாலேயே இந்த க்ஷேத்திரத்தை நாடி வந்திருக்கிறான் என்றாகவுமாம். தண்டகாரண்யத்திலே நடந்த ராமாவதார நிகழ்ச்சியிலே ராமன் என்ன சொல்கிறான், எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்கிறதே என்கிறான். ஸ்ரீரேஷாஹி மம அதுலா, ஸ்ரீஹி வெட்கம் சங்கோச்சம், அதுலா ரொம்பவும் அதிகம். எதற்காக ராமன் வெட்கப்பட்டான், ஏன் இவ்வளவு சங்கோச்சப்படுகிறான் என்றால் ராமர் சொல்கிறார், எப்படிப்பட்ட விப்ரர்கள் இந்த ரிஷிகள், தண்டகாரண்யத்து தபஸ்விகள், அவர்கள் உபஸ்தேயர்கள். நான் அல்லவா அவர்களிடம் சென்று உங்களுக்கு என்னால் ஏதாவது உபகாரமாக வேண்டுமா என்று கேட்டிருக்க வேண்டும். அப்படி நான் பண்ணுவதற்கு முன்னமேயே அவர்களாக என் இடத்துக்கு வந்து விண்ணப்பிக்கும் வரை வாழாதிருந்து விட்டேனே என்று ராமனுக்கு சங்கோசம் ஏற்பட்டதான். அதை ராமன் அவர்களிடமே தெரிவிக்கிறான். வேதம் ஓதுபவர்களிடம் அவ்வளவு மதிப்பு அவனுக்கு. இப்போது புரிகிறதா, அவன் ஐந்தையில் வந்து நின்றதற்கு காரணம் விப்ரர்கள் உபஸ்தேயர்கள் என்கிற மதிப்பு காரணம். பகவானுக்கு இந்த தண்டகாரண்ய நிகழ்ச்சி ஒரு பாடம் புகட்டியதான். தான் லஜ்ஜிக்கும்படி நேர்ந்ததை திருவுள்ளம் பற்றி இனி சாவதானமாயிருக்க வேண்டும் என்று மறுபடியும் நடக்கக்கூடாது என்று சங்கல்பித்துக் கொண்டானாம். அதனால்தான் ஐந்தையிலே தானே வந்து நின்று விட்டானாம். ஏனென்றால் ஐந்தையில் உபஸ்தேயர்களான விப்ரர்கள் இருக்கிறார்கள். மொழியாகும் மொழிவன மும்மறையாகும்படி இருப்பவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அவன் தானே வந்து விடுவான். நின்றதோடு நிற்காமல் இழிவார் இழிக என்று எல்லாரையும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தானாம். அவன் மொழிவார் மொழிவன மும்மறையாம்படி மொழிவார் ஆசிரிதரானால் ராமன் தானே அவர்களிடம் முதலில் சென்றிருக்க வேண்டும் என்று நினைப்பவன். அதனால்தான் அயோத்தியில் அவனாகவே வந்து விட்டான். சுவாமி தேசிகன் போன்றோர் ஆசிரியிக்கும் போது அவன் சித்தமாக நின்றிருந்தான். அயோத்தியிலே வியாக்கியாதா சொல்கிறார், தேசிகன் எப்போது திருவயந்தைக்கு வருவாரோ என்று அவருக்கு முன்னதாக வந்து அயோத்தியிலே காத்திருந்தானாம் பகவான். இதுவரையிலே ஐந்தையில் வந்து என்பதற்கான அர்த்த விசேஷங்களை வியாக்கியாதாக்கள் காட்டியபடி பார்த்தோம். அடுத்தது இழிவார் இழிக என்று என்பதற்கான அர்த்தங்களை பார்க்க வேண்டும். இழிவார் இழிக என்றால் என்ன அர்த்தமாயிருக்கலாம்? ஈடுபட விரும்புவார் ஈடுபடட்டும் என்பதற்காக என்று ஒருவருடைய உரை. ஆசிரயிக்க வேண்டும் என்கிற ஆசை உடையவர்கள் ஆசிரியுங்கள் என்று சங்கல்பித்துக் கொண்டு என்று இன்னொரு உரை. சகல மனுஜனயன விஷயதாங்கதனாய் இழிய வேண்டுவோர் இழிகவென்று என்று இன்னொரு உரை. அமிழ நினைப்போர் புகுந்து அமிழுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு என்று இன்னுமோர் உரை. இழி என்பதற்கு என்ன அர்த்தம்? ஈடுபடு என்று முதல் உரையிலே, ஆஸ்ரயி என்று இரண்டாவதிலே, அமிழ்ந்து விடு என்று நாலாவதிலே, இதிலே நாம் எதை ஏற்பது? அதற்காக
இழிதல் என்பதற்கு தமிழ் அகராதிகளிலே அர்த்தம் பார்த்தால் இறங்குதல் என்று அர்த்தம் காணலாகிறது. நிறைய ஆழ்வார் சூக்திகளிலும் இழி என்பதற்கு இந்த அர்த்தம் ஒத்து வருகிறது. மணி கோழி திழிந்த கங்கையின் கரைமேல் என்ற ஆழ்வார் பாசுரத்திலே இழிந்த கங்கை என்றால் இறங்கி வந்த கங்கை என்று அர்த்தம். இறங்கி வருவது என்பதற்கு ஈடுபடுவது என்ற அர்த்தம் கிடைக்குமோ? உரையாசிரியர் சொல்கிறாரே என்றால், நான் காரியத்திலே இறங்கிவிட்டேன், அவன் காரியத்திலே இறங்கிவிட்டான் என்ற இடங்களிலே பணியிலே ஈடுபடுவது இறங்குவதற்கு அர்த்தமாகிறது. நேரடியாக நதியிலே இறங்குவது போலே பகவானிடம் ஈடுபடுவது என்று கூட தாத்பர்யம் சொல்லிக் கொள்ளலாம். அப்படி தாத்பர்யம் சொல்ல சுவாமி தேசிகனுடைய சூக்திகளே கூட நிறைய உண்டு. ஆகையாலே இழிவார் இழிக என்பதற்கு இறங்கி அமிழ்ந்து அவகாகம் பண்ணி ஈடுபட்டு ஆசிரியுங்கள் என்று அர்த்தம் சொல்லலாம். இதுவரையில் ஐந்தையில் வந்து இழிவார் இழிகவென்று என்பதனுடைய அர்த்தங்களை இன்றைக்கு அனுபவித்தோம். அடுத்த வாரம் இழிவார் இழிகவென்று இன்னமுத கடலாகி நின்ற என்ற இரண்டாம் வரியினுடைய அர்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். ஸ்ரீ திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.